அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நாளை நாட்கள் பேருந்துகள் இயங்காது. போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் தற்போது அறிவிக்கப்பட்டங்க. என்ன காரணத்திற்காக? வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி என நாளை நாட்கள் பேருந்துகள் இயங்காது. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. உங்களுக்கு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பண்ணுவோம், கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் பேருந்துகள் இயங்காது அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் நாளை முதல் பஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் தெரிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்க போறதற்கு, அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் மட்டுமே கட்டாயம் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் 66 தொழில் சங்கத்தினர் பங்கேற்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் நாளை உடன்பாடு எட்டாவிட்டால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முழு உடன்பாடு எட்டப்படவில்லை என கூறப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தம் மட்டி அவங்க பேச்சுவார்த்தை 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்திற்காக தற்போது நாளை நாட்கள் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற போறதற்கு, அந்த 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மட்டும்தான் பேருந்துகள் ஓடாது அப்படின்னா சங்கத்தினர் அறிவிக்கப்பட்டாங்க. என்னதான் சங்கத்தினர் அறிவிக்கப்பட்டாலும் ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லப்படுறான்னா, நாளை நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஊழியர்கள் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டங்க. அதாவது நாளைய தினம் பணியாளர்கள் எந்த விடுப்பும் தரப்படாது. நாளை நாட்கள் பார்த்தீங்கன்னா பணிக்கு கட்டாயம் வர வேண்டும் சொல்லப்படுறாங்க. ஏற்கனவே அளித்த விடுப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், அன்றைய தினம் பணிக்கு வரவில்லை என்றால் சம்பளம் பிடிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை ஒன்று தமிழக அரசு கொடுக்கப்பட்டாங்க. மேலும் நாளை பணிக்கு வராத பணியாளர்கள் மீது துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் போராட்டம் செய்ய தூண்டினாலும் அவர்கள் மீது தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது போக்குவரத்து கழகம் என்ன சொல்லப்படுறான்னா, நாளை நாட்கள் யாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அதாவது போராட்டம் நடத்தக்கூடாது. அப்படி போராட்டம் நடத்தினார்கள் என்றால் கட்டாயம் அவங்களுக்கு சம்பளம் பிடித்தல் செய்யப்படும். அப்படி சம்பளம் பிடித்தல் செய்யப்பட்டாலும் அவங்க மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா தற்போது பேருந்து போக்குவரத்துறை கழகம் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் சங்கத்தினர் வந்து இதற்கு முன்னாடி சொன்னபடி கட்டாயம் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. என்ன எப்படின்றது நம்மளோட சேனலை அடுத்த வீடியோவில் பார்த்தாலும். நன்றி, வணக்கம்.